வணக்கம். வெளிப்பாய் தம்பளாவிற்கு நிச்சயம் என்ற வினார்ந்தம் விளக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. சென்னையில் மாமல்லபுரத்துக்கு அருகில் வழக்கம் போல் மூணு நாள் உறைவிட பயிலரங்கு ஐயா ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அது பிப்ரவரி மாதம் 3, 4, 5 வெள்ளி சனி ஞாயிறு பயிலரங்கு. வியாழக்கிழமை இரவே நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துடணும். ஐயாவுடைய வாழ்க்கையின் நோக்கம், இது மாதிரி பயிலரங்குகள் சத்சங்கங்கள் நடத்துவதன் நோக்கம், இகலோக நோக்கம் 3, பரலோக நோக்கம் 3. இகலோக நோக்கம் என்பது பசி வறுமையற்ற பசிப்பினியற்ற சமுதாயம். ரெண்டாவது, நோய் இருக்கக்கூடாது. நோய் வரலாம், மற்ற வேதத்துக்கு போயிடணும், அதோட போராடக்கூடாது, எமர்ஜென்சி டெக்ளேர் ஆகக்கூடாது. பசியற்ற வாழ்வு, தமிழர்களுக்கு நோயற்ற வாழ்வு. மூணாவது, வறுமையற்ற வாழ்வு. இது இகலோகத்துக்கு. பரலோகத்தில் உங்களுக்கு ஞானத்துக்கு தடையாக, முக்திக்கு தடையாக இருப்பது மூணு விஷயம். கர்ம வினைகள், உங்கள் உடல் நோய்க்கு, உங்களுடைய பொருளாதார பிரச்சனைக்கு, உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு, திருமணம் ஆகலை, குழந்தை பேர் இல்லை, எதுவுமே தொட்டு தொடங்க மாட்டுது, திரும்ப திரும்ப பல்வேறு பிரச்சனைகள் வருது, இப்படிலாம் சொல்கிறதுக்கு காரணம் இந்த கர்மா தான். அப்போ கர்ம வினையற்ற தமிழக மக்கள் இது. அடுத்தது வந்து அஞ்ஞானம் இருக்கக்கூடாது. கல்லார் நெஞ்சில் நில்லான் ஈசன் என்று திருமூல தெய்வம் சொல்லுவார். எவன் இறைவனை படிக்கவில்லையோ அவனுக்கு உள்ளே வர மாட்டார், வெளியில் தான் நிற்பார், நெஞ்சில் நிற்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவார். முட்டாள்கள்கிட்ட இருக்க மாட்டார். அதனால் இந்த திகாக்காரன், திமுகக்காரன், அந்த விசிகாக்காரன், இந்த கம்யூனிஸ்ட் கபோதிங்க, இந்த போராளி பொறிக்கிங்க, இங்கெல்லாம் ஈசனுக்கிட்டே வர மாட்டார். இருக்க வரைக்கும் ஓடும், பொட்டு பொட்டுன்னு அது வாட்டில் ஆஸ்பத்திரியில் போய் கிளம்பிடும். அதனால் ஐயா வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷனாக சொல்லுவேன், எப்படி எமர்ஜென்சி இல்லாமல் வாழ்றது. எமர்ஜென்சி டெக்ளேர் ஆகக்கூடாது. திடீர்னு ஹார்ட் அட்டாக் கூட்டு தூக்கிட்டு போனாங்க, அது கிட்னி ஃபெயிலியரு, அங்கே போய் டயாலிசிஸ் பண்ண போயிட்டார், இப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு சில முறைகளை மட்டும் கரெக்டாக நீங்கள் பின்பற்றினா போதும். அதை சொல்லி கொடுக்குறது தான் இந்த 3 நாள் பயிலரங்கு. இதை கவனகர் கர்ஜனே முழுக்க சொல்லியிருக்கேன். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம்னு மலிவு பதிப்பு போட்டு உலகம் புறம் கொடுத்துருக்கேன். அதை 75 ரூபா கொடுத்து வாங்க முடியலன்னா கூட நீங்கள் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதை அப்படியே டவுன்லோட் பண்ணுற மாதிரி PDF ஃபைலாகவும் அனுப்பியிருக்கேன். அப்புறம் அதையும் சுருக்கி சிவசிற்சபை கையேடுன்னு சொல்லி என்ன பின்பற்றணும்னு தெரிஞ்சால் போதும். உடல் ரீதியாக என்ன பின்பற்றணும், மன ரீதியாக என்ன பின்பற்றணும், ஆன்மீக ரீதியாக என்ன பின்பற்றணும், அவ்வளோதான். வெறும் ப்ராக்டிக்கல் அப்ரோச். சின்ன புத்தகம், 20 ரூபா தான். அதுவும் மலிப்பதிப்பு தான். அதை லட்சக்கணக்கில் அடித்து உரெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பசி இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது, கர்ம வினை இருக்கக்கூடாது, ஞானமாக இருக்கணும், அஞ்ஞானம் இருக்கக்கூடாது. இந்தியாவின், குறிப்பாக தமிழகத்தின் சிறப்பே ஞானம்தான். மூணாவது, துள்ள துடிக்க மரணம் இருக்கக்கூடாது, நீங்களாக சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அந்த மெத்தடை சொல்லி கொடுக்காமல் இந்த பூமியை விட்டு நான் கிளம்ப மாட்டேன். உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு நிறையா படிநிலை இருக்குது, அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்பயுமே ஐயாவின் பயிலரங்கு எங்கே நடந்தாலும் சரி, அது குற்றாலத்தில் நடந்தாலும், மதுரையில் நடந்தாலும், திருச்சியில் நடந்தாலும், அல்லது ஏற்காடு இங்கே நடந்தாலும், சென்னையில் மாமல்லபுரத்தில் நடந்தாலும் ஓவர்ஃபுல் ஆயிரும். ஏன்னா இப்போ மாமல்லபுரம்னு எடுத்திங்கன்னா 150 பேர் தான் கெப்பாசிட்டி, 72 அறைகள் இருக்குது, ஒரு அறைக்கு 2 பேர், 144 பேர் தங்கலாம். அல்ல, சில அறைகள் ஃபேமிலி சூட்னு வாசி குடும்பத்தோடு வரவங்க 3 பேராக தங்கிக்கலாம். அதுக்காக 150 பேர் கணக்கு வச்சுருப்போம். ஆனால் 150 பேருன்றது உடனே ஃபில்லப் ஆயிரும். அதனால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அப்புறம் உங்கள் ஸ்க்ரீனில் எல்லாம் காண்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துருப்போம். ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஃபோன் கிடைக்கலன்னா கவலைப்பட வேண்டாம், வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிட்டால் போதும். வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டீங்கன்னா அவங்க மெசேஜ் அனுப்புவாங்க.
அவங்க சொல்கிற நம்பருக்கு ஃபோன்பே பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் செய்தியை தெரிவிச்சிட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் அப்படியே பதறெல்லாம் வேண்டி இல்லை. 150 பேர் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிடும், அடுத்த பேட்சுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் வாய்ப்புள்ளவர்களெல்லாம் அதை நல்லா பயன்படுத்திக்கிங்க. ஏற்கனவே வந்து மறந்துருந்தால் கூட திரும்ப வந்து கூட நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்பப்போ நான் அந்த டெக்னாலஜியை நான் சிம்பிளிஃபை பண்ணுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வாசி யோகம்லாம் செய்ய முடியாமல் நிறைய பேர் பாதியில் விட்டுருவாங்க. அதனால் இன்னும் இயல்பாக நேச்சுரலாக வாசி எப்படி ஊதுறது, அதனால தான் உங்களுக்கு பாம்பு எப்படி வாசி ஊதுது, படுத்துக்கிட்டே எப்படி தூக்கம் வரதண்டியும் வாசி ஊதலாம், நடந்துக்கிட்டு வாக்கிங் போய்கிட்டே எப்படி வாசி ஊதலாம், இப்படி உங்களுக்கு விதவிதமாக ஐயா சொல்லிக் கொடுத்துருக்கேன். கவனகர் கர்ஜனையில் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதை உங்களுக்கு அதை நேரில் சொல்லித்தருவேன். 6 யோகம், குண்டலினி யோகம்னா என்ன, வாசி யோகம்னா என்ன, விந்து கட்டும் பரியங்க யோகம்னா என்ன, செக்ஸ் வித்தவுட் எஜாகுலேஷன் அந்த யோகம்னா என்ன, அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கு குபேர யோகம்னா அதுக்கு மனசை எப்படி எப்படி வச்சுக்கிட்டால் குபேர அருள் கூடி வரும், அது குபேர யோகம். நல்ல நெற்றிக்கண் திறக்கணும், நல்லா கண்ணில் எப்பயுமே ஒளி இருக்கணும்னா சூரிய யோகம் பண்ணணும். அப்போ சூரிய யோகம்னா என்ன, அப்புறம் வான் பயணம், எப்படி நம்ம வந்து இந்த உடம்பு 9 லேயர் இருக்குது, எல்லோரும் 1வது லேயரோடு தான் போராடுவாங்க. 3 லேயரை தாண்டினா தான் உங்களுக்கு லிபரேஷன். தியானம் பண்ணும்போதே 1வது லேயர்லேருந்து 2, 3 போயிடணும். வள்ளல் பெருமான்லாம் சொல்லுவார், கடைசி லேயருக்கு போயிட்டேன்னா உள்ளே வெறும் கூடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். உள்ளே வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பேருக்கு தான் இருக்கும், அதில் ஒன்றுமே இயக்கம் இருக்கும், ஆனால் அது வந்து ஒரு இருக்கிற ஒரு ஃபீலிங்கும் இருக்காது. இருக்கிறோன்ற நினப்பு தவிர அந்த ஹார்ட் இப்படி பீட் பண்ணுது, இந்த இடத்துல இப்படி வலிக்குது அப்படிலாம் ஒரு ஃபீலிங்கே உடம்பு பற்றி இருக்காதுன்றார். அதை மணிக்கவாசகரும் சொல்கிறாரு, வள்ளலாரும் சொல்கிறார். இதெல்லாம் ஏதோ அவங்களுக்கு தான் வாய்க்கும், இது வந்து கற்பனை கெட்டாத விஷயம், ரொம்ப அப்படி இப்படி நீங்கள் குழம்ப வேண்டியதில்லை. இதை இயல்பாக சொல்லித்தர்றது தான் ஐயாவுடைய 3 பயிலரங்கின் நோக்கம். இப்போ இந்த ஜோ பீச் ரிசார்ட்னு சொல்லக்கூடிய அந்த இடம் மாமல்லபுரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி சாய்பாபா கோயில் ஸ்டாப்பிங்கில் இறங்கினா பக்கத்தில் இருக்குது ரிசார்ட். அது கொஞ்சம் காஸ்ட்லி. தனியாக இது மாதிரி 3 போய் தங்கினீங்கன்னா 12,000 ரூபா 13,000 ரூபா உங்களுக்கு பில்லு வந்துடும். ஏன்னா அப்படி தான் அதனுடைய விலைவாசியெலாம் இருக்கும். ஆனால் நான் அங்கே அவங்களோட பேசி மொத்தமாக அதை புக் பண்ணுறதுனால உங்களுக்கு 3 தங்கி வியாழக்கிழமை இரவு வரணும், அப்போயே உணவுகளுக்கு கொடுத்துருவோம். வெள்ளி முழுக்க, சனி முழுக்க, ஞாயிறு முழுக்க உங்களுக்கு 3 உணவு, 2 டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து, அப்போ நாங்கள் உங்களுக்கு உபதேசமும் கொடுத்து, இது எல்லாத்துக்கும் சேர்த்தே வெறும் 7,000 ரூபா தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். அதனால் இது ரொம்ப விலை கூட நினைக்கக்கூடாது. எங்கள்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸே 1 பயிற்சிக்கு 10,000 வாங்குறவங்களாம் இருக்கான். ஆனால் என் சப்ஜெக்டை தான் சொல்லுவோம். யாரை வேணாலும் பாருங்கள், ஐயா சொன்ன விஷயத்தை தான் சொல்லுவாங்க. என்னை மீறி எந்த சாமியாரும் ஒரு சப்ஜெக்டை பேசினார் நீங்கள் கண்டுபிடிக்கவும் முடியாது. யூடியூப்பில் ஒன்று பேசிட்டேன்னா மறுநாள் எல்லோரும் அதை பற்றி பேசுவாங்க. யூடியூப்பில் ஒரு உதாரணம் சொல்லிட்டேன்னா மறுநாள் எல்லோரும் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. காரணம், நான் வந்து ஒரு சோர்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டியில்லை. வாய்ப்புள்ளவர்கள் வந்து கலந்துக்குங்க. இல்லை சார் வறுமை இருக்குது, எங்களால் வர முடியாது, கஷ்டப்படுறோம் அப்படின்னா உங்களுக்கு சத்சங்கங்கள் நடத்துவேன் அங்கங்கே. அதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கலாம். உங்களுக்கு நானே சோறு போட்டு நடத்துவேன். அந்த வகையில் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். எனவே இது ஒரு அரிய வாய்ப்பு. சீக்கிரமாக நீங்கள் எல்லாம் பதிவு செய்து கொண்டு 2/2/2023 வியாழக்கிழமை மாலை 6 11 வந்துருங்க. இரவு உணவு அங்கேயே உங்களுக்கு தருவாங்க. ஐயாவோட நீங்கள் ஒரு 3 இருந்து இந்த 6 வகையான யோகங்களை கற்றுக்கொண்டு நீங்கள் வெற்றி வாழ்க்கை வாழலாம். வெற்றி நிச்சயம். வாருங்கள், சந்திப்போம். நன்றி, வணக்கம்.